ஆன்மீக தகவல் நம்ம எப்பவும் போல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி மாலையை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த நெல்லிக்கனி மாலையை அவங்க எப்பவுமே ரெகுலராக அம்பாளுக்கு போடுற வழக்கங்கள் இருந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருபத்தோரு நெல்லிக்கனி மாலையை போடுறாங்க நெல்லிக்கனி மாலையை போட்டுகிட்டே வராங்க கரெக்டாக கடவுள் அனுகிரகத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து போடுறாங்க சில சமயம் போட முடியல திருப்பியும் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படி அம்பாளுக்கு நெல்லிக்கனி மாலை போட்டுகிட்டே வரா எதற்காக வேண்டிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக வேண்டிக்கிறா சார் எனக்கு செல்வம் உண்டாகணும் செல்வம் உண்டாகணும் செல்வம் உண்டாகணும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறா ஏன்னா இவங்க என்னென்னா அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறது கிடையாது அவங்க இவங்க கல்யாணம் பண்ணோன்னா அவன் அப்பா அம்மா வந்து நீ ஒன்றும் வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப மன வருத்தப்பட்டுருக்கா அப்போ நெல்லிக்கனி மாலை சுவாமிக்கு போட்டுருக்கா ஒரு சமயம் என்ன என்னது கரெக்டாக பத்தோ பதினோராவது வாரமோ சுவாமிக்கு போடும்போது அந்த அர்ச்சகர் வந்து போட்டாச்சு எப்போவுமே சுவாமிக்கு அந்த நெல்லிக்கனி மாலையை கட்டி மேலே போடுவார் ஆனால் அப்போ மட்டும் என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா அதை கட் பண்ணி சரி பின்னாடி கைவிட்டு நம்ம கட்டிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி கைவிட்டு கட்டியிருக்கார் அது லூஸாக இருக்கும் என்ன மாதிரி இல்லை டக்குன்னு அவுந்து பொத்துன்னு விழுந்தது இவ்வாளுக்கு ரொம்ப மனசே சிறில்லை ஐயோ என்ன இப்படி ஆகிடுதே இப்படி ஆகிடுத்தே இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறார் அந்த கோயில் அர்ச்சகர் சொல்லியிருக்கார் நல்லதுக்கு தாம்மா அம்பால் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன் இருந்தாலும் இவ்வாளுக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு இது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு போட்டுட்டு ஏதோ ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது அன்றைக்கி மத்தியானம் ஆகிருக்கு அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இவளுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறா பேசணுன்னா அவங்க அப்பா ஃபோன் பண்ணுற அந்த பொண்ணுடைய அப்பா ஃபோன் பண்ணுற என்னம்மா நல்லா இருக்கியா நல்லாயிருக்கும் இந்த பொண்ணுக்கு எண்ணம் பூரா பேசிகிட்டு இருக்கா எண்ணம் பூரா காலையில் அந்த அம்பால்கிட்டருந்து அப்படி சரிந்து விழுந்து அதை சிந்தனையாகவே மனசில் இருக்கு ஆஹா நீ ஒரு நிமிஷம் வா என் வீட்டுக்கு அப்படின்னு இவளால் தாங்க முடியல அவ்வளோ கண்ணில் தண்ணி அப்பாட்ட போய் பார்க்குறேன் அவங்க அப்பா சொன்னாரான் அவங்ககிட்ட என்னமோ ஒரு என்ன தோணித்து பேசணும்னு சொல்லிட்டு திருநாள் நம்ம பேசாமல் இருந்தால் இனிமேல் வீட்டுக்கு ரெகுலரா ஏதோ நான் கோச்சிட்டேன் அதுக்காக நீ வந்து நீயும் கோச்சின்னு இருந்தால் எப்படி இப்படியெல்லாம் வயிறாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறான் கொஞ்ச நாள் போகிறது அந்த பொண்ணுக்கு உண்டான ஏன் நீ கஷ்டப்படுற நாங்க இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுற நான் கேள்விப்பட்ட நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அவ அப்பா இந்த பொண்ணுக்குண்டான உதவிகள்லாம் எடுத்து பண்ற இவங்களுக்கு முழுமையான எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இந்த சம்பவங்கள் பூரா நடந்துட்டு இருக்கு மனசுல ஒரு நிலை பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு போடக்கூடிய அந்த மாலை அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கா பாருங்க எப்படி ஒரு மாற்றம் பாருங்க எப்படி ஒரு மாற்றம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நெல்லிக்கனி எலுமிச்சம்பழம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இதை நிறைய பேர் சுவாமிக்கு போட்டு பெரிய மாற்றம் ஏற்பட்டதே நானே கேட்டிருக்கேன் இது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் இதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு வைராகியத்தோட சுவாமி மேலே பூர்ணமான நம்பிக்கையோடு ஒரு சில காரியம் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் நிச்சயமாக உழைப்பு தேவை உழைப்பு இருந்தால் தான் நிச்சயம் அது எல்லா காரியமும் சாத்தியமாகும் அதை விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் பரிகாரம் மட்டும் நான் பண்ணிட்டேன் நான் உழைக்கலை கண்டிப்பாக எதுவுமே நடக்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதிசய பொருட்கள்லாம் இறைவன் பூமிக்கு அடியில் வச்சுருக்கார் ஆக நீங்க முழுமையாக உரைக்கணும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரி இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன்